Hi friends, welcome to Bangalore Tamil Cinema and News. Bangalore நடக்கிற சினிமா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிக்கிற ஆர்வம் இருந்தா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you. வணக்கம். இந்த 60 வருட பயணத்தில் எங்கே செல்லும் இது என்று தெரியாமல் எப்படி ஆயத்தம் இல்லாமல் நான் புறப்பட்டேனோ அதே ஆயத்தமில்லாமல் ஆச்சரியத்துடன் இந்த விழாவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த நண்பர்களும் ரசிகர்களும் விமர்சகர்களும் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. போன முறை இதே மேடையில் 50 வருடம் என்று கொண்டாடிய போது நெத்தியை மேடையில் வைத்து அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன். மீண்டும் அதை செய்யலாம். இதே வேலையாக போச்சுன்னு நீங்கள் அழுத்துக்க கூடாதுங்கிறதுனால அடுத்த கட்டத்திற்கு நான் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் தான் என்னை வைத்திருக்கிறீர்கள். போன முறை எனது பணிவையும் நன்றியும் தந்தேன். இன்று என்னையே உங்களுக்காக தருகிறேன். நான் உங்கள் நான் என்று சொல்லுவதில் முழு அர்த்தம் இன்று உங்களுக்கும் புரிந்திருக்கும். உங்களால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதனால் உங்கள் நானாக இருப்பதுதான் என் வாழ்க்கையின் கடமை. அதை ஏன் சினிமாவிலேயே இருந்து செய்யலாமே என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு இதையும் தாண்டி மக்களுடன் கலக்க வேண்டும் என்ற பேராசை வந்துவிட்டதனால்தான் அரசியலுக்குள் வந்தேன். அரசியல் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். இந்த அரசியல் தெரிய வேண்டிய அவசியமில்லை. மக்களின் அரசியல் என்ன என்பது மக்களுக்கே தெரியும். அதில் ஒருவன் நான். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இங்கே 60 வருடங்கள் என்னை உங்கள் மனதில் தக்க வைத்த இயக்குநர்கள், சக கலைஞர்கள் அனைவரும் இங்கே வர இயலாவிட்டாலும் பலரும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் அன்பை பார்க்கும் பொழுது இதற்கு தகுதியாக நான் நடந்து கொண்டேனா என்ற சந்தேகமே எனக்குள் வருகிறது. இவர்களுக்கு நான் எந்த விதத்திலால் தொல்லை கொடுத்திருக்கிறேனா என்று குற்ற உணர்வுடன் நான் என்னையே பரிசோதித்துக் கொள்ளும் நாளாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இன்னும் வேலை இருக்கிறது. இங்கே நன்றி சொல்வது கலையுலகுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு. அதை வெறும் வார்த்தைகளில் சொல்லக்கூடாது, இனி செயலாக காட்ட வேண்டும். அதற்கு எனக்கு பக்கபலமாக இன்னும் எஞ்சிய சில படங்கள் இருக்கின்றன. அவை நான் செல்லும் பயணத்திற்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த பணிகளை விரைவில் செய்து முடித்து உங்களுடன் கலக்க ஆவலாகிறேன். அதை நான் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஒரு விழாவாகவும் குறிப்பிடுத்திக் கொள்ளும் ஒரு விழாவாகவும் இதை நான் நினைத்துக் கொள்கிறேன். இங்கு எல்லாருடைய அன்பையும் பார்த்தீர்கள். இது அன்பான ஊர் தான். நான் தான் அதை கொஞ்சம் அப்பப்போ மறந்துடுறோம். போட்டி பொறாமை, தொழில் பொறாமை என்று அதற்கு அதையெல்லாம் கடந்து முன்னுதாரணமாக ரஜினி போன்றவர்கள், என் சக கலைஞர்கள், இங்கே பேசிய அனைவருமே நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள். அவர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், ஆனால் எல்லாரும் விட்டு அடித்து தூக்கிட்டாங்க. என்ன இங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது என்னுடைய கடமையையும் நன்றி உணர்வையும் அதிகப்படுத்தி இருக்கிறது. அதுபடி நடப்பேன். இங்கே இவ்வளவு நேரம் எல்லாரையும் தொந்தரவு பண்ணி என் சந்தோஷத்துக்காக மட்டும் நிறுத்தி வச்சுட்டு ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு இல்லாதிருந்தால் இன்று இரவு நிம்மதியாக கழியும். இங்கே பலரும் சொன்னார்கள், பேசும்பொழுது நான் ஊக்கியாக இருந்திருக்கிறேன், காரணமாக இருந்திருக்கிறேன்.
முதலில் முயற்சித்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் பேச்செல்லாம் எனக்கு முழுவதுமாக கேட்பதை விட அவர்கள் பேச வேண்டும் என்ற முழு ஆர்வத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் நடிகன், அதனால் மனசில்லாமல் பேசுபவர்கள் யார், மனசு வந்து பேசுபவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க. அது வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ரெண்டு மூணு படம் தான் பண்ண போகிறாங்கிறாரு, இவர்கிட்ட என்னத்துக்கு நம்ம இல்லைன்னு யாருமே நினைக்கல. செய்ததற்கான நன்றியை சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்தடுத்து கலையுலகில் வரும் இளைய திறமைகளை என்னை விட உயரத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பை நான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துடன் ஒப்படைத்திருக்கிறேன். அதை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும், நான் அதை பார்த்து மகிழ வேண்டும். எனக்கு வேறு வேலை இருக்கிறது, நீங்கள் கொடுத்த வேலை அதை நான் செய்து கொண்டிருந்தேன். சினிமாவுடன் எனக்குள்ள காதல் என்றும் போல் தொடரும். அதில் நடித்துத்தான் பார்க்க வேண்டுமில்லை. நான் ஒருவேளை சினிமாவில் நடிக்க வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக மாதம் 15 சினிமாக்கள் பார்க்கும் சினிமா ரசிகனாக இருந்திருப்பேன். இன்றைக்கும் அது நடக்குது. எனக்கு கால் ஒடிந்து நான் அந்த கன்வாலசன்ஸ் குணம் ஆகும் வரையில் இவ்வளவு ஓய்வெடுக்க வேண்டும் என்று கட்டாய ஓய்வு எடுத்துக்கொண்ட போது அந்த ஒரு மாதம் நான் மிக மிக சந்தோஷமான வலியுடன் கூடிய சந்தோஷம்தான் என்றாலும் அந்த மாதம் மட்டும் நான் 90 படங்கள் பார்த்தேன். சில நாள் 5 படம், கால் வலி கூடுதலாக இருந்தால் 3 படம். இப்படி அந்த ஒரு மாதம் எனக்கு நான் யார் என்பதை ஞாபகப்படுத்தியது. நீங்கள் சொல்லும் உலகநாயகன் அல்ல, உலக சினிமாவின் ரசிகன் தான். அது எனக்கு புரிந்தது. அந்த பட்டம் தான் எனக்கு பொருந்தும். அன்பினால் நீங்கள் கொடுத்த அந்த பட்டத்தை நான் மிகவும் நம்பிவிட்டதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நான் அதை நம்பவில்லை. நான் சினிமாவின் ரசிகன். மணிரத்னம் போன்றவர்களுடன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வெறும் சினிமா விமர்சகர்கள் அல்ல, கனவு கண்டோம், சிலவற்றை நினைவுபடுத்தி இருக்கிறோம். என்னால் செய்ய முடியாத, நினைவுபடுத்த முடியாத கனவுகளை அவர் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இந்தியன் 2க்கு அப்புறம் 3 நான் கேட்கல. அவர் தொடர்ந்து இருக்க அடுத்த கட்டத்திற்கு சினிமாவை, அவருடைய சினிமாவையும் அவர் நகர்த்த வேண்டும். மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கிறது இந்தியன். எனக்கும் ஒரு குதூகலம் அதில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கும் குதூகலத்தில் முதலில் சாப்பிட்டு பார்த்து கொடுக்கும் சவரி நாங்கள் தான். ஸோ நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கிறோம். தினம் படப்பிடிப்பின் போது நல்ல ஒரு படைப்பாக அது உங்களை வந்தடையும். அது எனது அரசியலுக்கும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். இத்தனை பேருக்கும் ஒவ்வொருவராக நான் நன்றி சொல்லவில்லை என்று நினைத்து விட வேண்டாம். இன்னும் நிறையா இருக்கக்கூடிய 30-40 நாளில் நான் தொடர்ச்சியாக எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்க போகிறேன் நான். ஏன்னா எல்லாருமே என் மனதை தொட்டவர்கள். போன முறை சுந்தரமாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும், 50 இருக்கும்போது காலையில் ஃபோன் போட்டு அழுதுட்டேன் சந்தோஷத்தில். அந்த பகிர்வு இப்பொழுதும் தொடரும். இங்கே வந்திருந்த பலரையும் விருந்தோமல் சரிவர செய்தோமா என்று தெரியாது, ஆனால் உங்கள் அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தாமதத்திற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதை நான் ரஜினியிட தனியாக கேட்டுட்டேன், உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருப்பது, அதுவும் என்ன சந்தோஷம் உங்களுக்கு ஒரு கலைஞனை பாராட்டுவதை தவிர வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதை இவ்வளவு அனுபவித்து நீங்கள் செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் வளவளான்னு இருக்கலாம் இந்த ஸ்பீச்சு. காரணம் என்னென்னா, இது ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்பீச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக கண் கலங்காமல் பேச வேண்டும் என்பதனால் அளந்து பேசும் பேச்சு. அதனால்
நீங்கள் சாதனையத்தை எதிர்பார்க்காதீர்கள். உணர்வுக்கான இடம் இது என்கிறது. நன்றி சொல்கிறேன். இங்கே திரைக்கு பின்னாலும் முன்னாலும் எத்தனையோ கலைஞர்கள் என்றும் போல் சினிமாவில் எப்படி ஒரு சினிமா எடுக்கணும்னா 500-600 பேர் இருப்பாங்களோ அது இங்கேயும் இந்த நிகழ்வை இன்விடேஷன் கொடுக்க போகிறவங்களேருந்து எல்லாரையும் சொல்கிறேன். தங்கள் விழாவாக நினைத்து இதை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. விஜய் டிவிக்கு நன்றி. ரமேஷ் சிபி போன்றவர்கள் அங்கிருந்து மும்பையிலிருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. நடந்து கொண்டிருந்த வேலையை சீக்கிரமாக முடித்து கொண்டு சங்கர் அவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வேலை இருக்கு. இந்த பிஸி டைம் இன் யுவர் லைஃப், அதில் எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அடுத்ததா பிக் பாஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, உங்க ஷோ உங்க முன்னால பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால வெளியூர்லேருந்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க அப்படி முன் வரிசையில் உட்கார்ந்தா கூட உங்க கண்ணை பாருங்க, ஃப்ரண்ட்ல உட்காரு. வா, தேங்க்ஸ் சார். எது கேட்டாலும் ஓகே சொல்றாரு சார். தேங்க்யூ சார். முக்கியமாக இந்த அரங்கத்தை இந்த மாதிரி விழாக்களுக்கு கொடுப்பதில்லை, ஆனால் மனம் வந்து தமிழக அரசு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. நல்ல அரசியலின் ஆரம்பம் இது என்று நம்புவோமாக. அவர்களுக்கு எனது நன்றி. போலீஸாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றி. தேங்க்யூ கமல் சார்.